இந்து தமிழ் நாளிதழ் தேர்வு குறிப்புகள் பிப்ரவரி 12 தேதிக்கானது. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியை 2012 நவம்பர் 26 அன்று தொடங்குவதாக அறிவித்தார். 2013 ஆண்டு அக்டோபர் 2 தேதி ஆம் ஆத்மி கட்சியை பதிவு செய்தார். டெல்லி சட்டப்பேரவையின் மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கை 70. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 62 இடங்களை வென்று 3வது முறையாக முதல்வராக கெஜ்ரிவால் பதவியேற்க உள்ளார். உணவு பதப்படுத்துதல் துறையில் 100% அந்நிய முதலீட்டுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. பங்கு பரிவர்த்தனை ஒழுங்குமுறை ஆணையத்தின் அதாவது செபியின் தற்போதைய தலைவர் அஜய் தியாகி. உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் பெயர் டெட்ரோஸ். சீனாவின் ஹூபை மாகாணம் ஊகான் நகரத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் இறுதியில் கொரோனா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டது. கொரோனா வைரஸிற்கு உலக சுகாதார நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக வைத்துள்ள பெயர் கோவிட்-19. காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படும் என சேலம் தலைவாசலில் முதல்வர் கடந்த பிப்ரவரி 9 தேதி அறிவித்தார். காவிரி உபரிநீரை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு திருப்பிவிட முதல்வர் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார்.